ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது, எது உங்கள் முதல் தர யோகம்? இதுதான் தலைப்பு. நவகிரகங்களில் ராகு கேது நீங்களாக சப்த கோள்களும் யோகங்களை தரும் வலிமை கொண்டவை. ராகு கேதுவும் யோகங்கள்லாம் தருவாங்க, அது வேறு மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் வரும். ஏன்னா அவங்க வக்ர கிரகங்கள். இந்த யோகங்கள் அப்படிங்கிறது எல்லா லக்னத்துக்கும் பொதுதான் என்றாலும் கூட ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு சில யோகங்கள் முதல் தரமான அமைப்பை கொடுக்கக்கூடியது. அதே யோகங்கள் வேறு சில லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய யோகமாக செயல்பட முடியாமல் ஒரு மாதிரி நோண்டி அடிக்கும். ஸோ அந்த வகையில் 12 லக்னக்காரர்களுக்கும் முதல் தரமான யோகம் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக வாழ்வியலில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவீர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. அந்த வகையில் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருச்சந்திர யோகம்ங்கிறது ஒரு சிறப்பான முதல் தர யோகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒரு மேச லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல் தரமான யோகம் அப்படிங்கிறது குருச்சந்திர யோகம் தான். அதே நேரத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்வதால் ஏற்படக்கூடிய சந்திரமங்கலி யோகம்ங்கிறதும் உங்களுக்கு ஒரு சிறப்புகளை கொடுத்தாலும் கூடவே 8 அதிபதியாகவும் செவ்வாய் செயல்படுவாருங்கிறதுனால சில அசிங்கம் அவமானத்தை கொடுக்கவே செய்யும். ஆனாலும் இதுவும் ஒரு முதல் தர யோகமே. அடுத்து குரு சூரியனுடைய தொடர்பு நாள் கிடைக்கக்கூடிய சிவராஜ யோகமும் உங்களுக்கு ஒரு முதல் நிலை யோகம். அப்போ இந்த மேச லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குருச்சந்திர யோகம், அம்ச யோகம், சிவராஜ யோகம், சந்திரமங்கல யோகம் இவைகள் நிச்சயம் நல்ல முதல் தரமான பலனை தரும். செவ்வாய் குருவுடன் சேருவதனால் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகமும், செவ்வாய் சுக்கரனுடன் ஏற்படக்கூடிய பிருகுமங்கல யோகமும் உங்களுக்கு 2 நிலை யோகங்களாகவே செயல்படும் தன்மை கொண்டதாகும். ஏன்னா செவ்வாயும் குருவும் தொடர்பு கொள்ளும்போது 8-12 தொடர்பு மறைமுகமாக ஏற்படும். செவ்வாய் சுக்கரன் தொடர்பு கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக மாரகாதிபதியின் தொடர்பு அப்படிங்கிறதும் ஒன்று வரும். புரிஞ்சுங்களா? அப்போ முதல் தரமான யோகங்கள் இவை தான் உங்களுக்கு. இதுவே ஒரு ரிஷப லக்ன ஜாதகராக இருந்தால் குருச்சந்திர யோகங்கிறத பெரிய முதல் தர யோகம்னு எடுத்துக்கவே முடியாது. 2 அவயோகிகள் சேர்ந்து தரக்கூடிய ஒரு யோகம் என்பது நமக்கு ஒரு சிறந்த யோகமாக வராது. அப்போ ஒரு ரிஷபலக்கண ஜாதகத்திற்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம், புதனும் சுக்கரனும் இணைந்த நிலையில் கிடைக்கக்கூடிய மதனகோபால யோகம், சுக்கரன் கேந்திரங்களில் வலுப்பெறுவதனால் கிடைக்கக்கூடிய மாளவிகா யோகம், புதன் கேந்திரங்களில் வலுப்பெறுவதனால் கிடைக்கக்கூடிய பத்திர யோகம் இவை தான் முதல் தர யோகமாக இருக்கும். இப்போ சூரியனும் குருவும் சேர்ந்த நிலையில் கிடைக்கிற சிவராஜ யோகத்தை ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் முழுமையாக அனுபவித்து விடுதல் என்பது முடியாது. அதில் ஏதாவது ஒரு சிக்கல், தடை, இடைஞ்சல்கள் இருக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் ரிஷப லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்வான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யாது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த நிலைங்கிறதும் மாறும். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு கிட்டத்தட்ட சனி பகவானால் கிடைக்கக்கூடிய சசயோகம் ரிஷப லக்னத்துக்கு அதே மாதிரி தான். சசயோகம், பத்ர யோகம், மாளவிகா யோகம் என்பது முதல் நிலை யோகங்களாக செயல்படும் தன்மை கொண்டவையாகும். பாவக்கோள்களில் முதன்மையானவராக விளங்கக்கூடிய ராகு பகவானும் இந்த ரிஷப மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு தன்னுடைய தசா காலங்களில் நற்பலன்களை தருவதற்கே முற்படுகின்றார். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்துக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு 2 நிலை சிக்கல்களை தரக்கூடிய யோகமாகவே போய்விடும். சூரியனும் புதனும் இணைந்து கிடைக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது ஒரு முதல் நிலை யோகமாக மிதுன லக்னம் கன்னி லக்னக்காரர்களுக்கு செயல்படும் என்பது நிதர்சனம். மற்றபடி பௌர்ணமி யோகத்திலும் இவர்கள் சங்கடப்படும் வாய்ப்புகள் உண்டு. அமாவாசை யோகத்திலும் இவர்கள் சங்கடப்படும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் என்பது தினம். நம்ம லக்ன சுபர்கள் லக்ன பாவிகள்னு 2 பிரிவு இருக்கு இல்லைங்களா? இதுதான் பேசிக். அப்ப லக்ன சுபர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் சிறப்பு. 2 அவயோக வீடுகளோடு தொடர்பு கொண்டு ஒரு கிரகம் யோகத்தை தருகிறது என்பது போது அதில் ஒரு குற்றமும் இருக்கவே செய்யும். இப்போ மிதுன லக்னத்துக்கு சனி 8 அதிபதியாகவும் வருவார், 9 அதிபதியாகவும் வருவார். 9 என்கின்ற பாக்கியஸ்தானத்துக்கு அவர் அதிபதி என்றாலும் 8 இடம் என்கின்ற விபத்து கண்டம் அசிங்கத்துக்கு அவரே அதிபதி. அப்போ பாக்கிய யோகத்தை கொடுக்கும் சனியே அசிங்க அவமானத்தையும் தருவதற்கும் தயாராக இருப்பார்.
பட் இரண்டு நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக இருந்தும் குருவும் சந்திரனும் இணையும் போது அங்கே கேந்திராதிபத்திய தோஷமே முதன்மையாக வந்து நின்று இவர்களுக்கு யோகத்திற்கு பதிலாக பாதகத்தையே அதிகம் செய்யும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். ஒரு கடகலக்ன ஜாதகர்களுக்கு சந்திரமங்கல யோகமாகட்டும், குருச்சந்திர யோகமாகட்டும், சிவராஜ யோகமாகட்டும், ருச்சக யோகமாகட்டும், அம்ச யோகமாகட்டும் வெகு சிறப்பாக செயல்படும். இதெல்லாம் குரு, சந்திரன், செவ்வாய் மற்றும் சூரியனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள். இது இவர்களுக்கு முதல் நிலை யோகிதைகளுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் புதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பத்ர யோகமோ, சுக்கரனால் கிடைக்கக்கூடிய மாளவிக யோகமோ, சனி பகவானால் கிடைக்கக்கூடிய சச யோகமோ இவர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை தந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. இது யோகம் என்பதற்கு பதிலாக யோக பங்கத்தை கொடுக்கும் தன்மை கொண்டதாக மாறிவிடும். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கும் கிட்டத்தட்ட சிவராஜ யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம் இவைகள் சிறப்பான நன்மைகள் தரக்கூடியவைகளாக இருக்கும், முதல் தரமான யோகங்களாக இருக்கும். லக்னாதிபதியோடு சந்திரன் தொடர்பு கொள்வதால் இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகம் மற்றும் அமாவாசை யோகம் கூட இவர்களுக்கு சிறப்பான யோகமாகவே செயல்படும். புதனும் சூரியனும் இணைவதால் கிடைக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் சிம்ம லக்னத்திற்கு விதிவிலக்காக அதிக நற்பலன்களை தரக்கூடிய யோகங்களில் ஒன்றாகவே இருக்கும். மற்றபடி புதன் மட்டும் தனிச்சு கேந்திரத்தில் வலுப்பெறுவதனால் கிடைக்கக்கூடிய பத்ர யோகமோ மற்றும் மாளவிகா யோகம் பத்தாம் இடத்தில் சுக்கரன் வலுப்பெறுவதனால் கிடைக்கக்கூடிய மாளவிகா யோகமோ, சனி வலுத்ததனால் கிடைக்கக்கூடிய சச யோகமோ இவர்களுக்கு முதல் நிலை யோகமாக செயல்படும் தன்மை அற்றதாக இருக்கும். பொதுவாக சிம்மலக்னத்துக்கு பத்ர யோகம் கிடைக்காது. ஏன்னா சூரியனும் புதனும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், புதன் ரெண்டு பதினொன்று கூடியவராகிறார். கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய ரெண்டு பேர் வந்து சனியும் சுக்கரனும் தான். இப்போ இவர்களால் கிடைக்கக்கூடியது எதிரியால் கிடைக்கக்கூடிய யோகம்ங்கிறது மாதிரி தான் போயிடும். சிம்மலக்னத்துக்கு குரு பகவானே ஒரு அட்டமாதிபதிங்கிறதுனால சூரியன் குரு இணைவு, சந்திரன் குரு இணைவுனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள்லையும் சற்று பங்கங்கள் இருக்கவே செய்யுங்கிறத நம்ம மறந்துட முடியாது. ஏன்னா சந்திரன் 12ஆம் அதிபதி, குரு 8ஆம் அதிபதிங்கிற வேலையும் டபுள் ஆக்டா சேர்த்து தான் செய்வோம். கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு மாளவிக யோகம், பத்ர யோகம், சச யோகம் போன்றவை சிறப்பாக வேலை செய்யக்கூடியது. சுக்கிரனும் புதனும் இணைவதனால் கிடைக்கக்கூடிய மதனகோபால யோகம் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய யோகியதையுடையதாகவே இருக்கும். இவர்களுக்கு லக்ன நண்பரான சூரியனோடு இணையறதனால் கிடைக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் என்பது முதல் நிலை யோகமாக இருந்தாலும் அது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருந்தால் மட்டுமே சிறப்பாக செயல்படும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். மற்றபடி கன்னி லக்னத்துக்கு அம்ச யோகம்லாம் நல்ல யோகம்னே சொல்ல முடியாது. சந்திரனும் ஒரு மாரகாதிபதி, குரு ஒரு பாதகாதிபதி, இவங்களால் ஏற்படக்கூடிய குருச்சந்திர யோகமோ, செவ்வாய் சந்திரனால் இருக்கக்கூடிய சந்திரமங்கல யோகம் இதெல்லாம் சிறப்பாக செயல்படும் வாய்ப்புகளே இல்லை. சுக்கரனோட இணைவு செவ்வாய்க்கு கிடைக்கும் போது இருக்கக்கூடிய பிருகுமங்கல யோகம் கூட இவங்களுக்கு 50-50 சாய்ஸுங்கிறது மாதிரி தான் போயிடும். ஒரு துலால் லக்ன ஜாதகர்களுக்கு புதனால் கிடைக்கப்பெறும் யோகங்கள், சுக்கரனால் கிடைக்கப்பெறும் யோகங்கள், சனி பகவானால் கிடைக்கப்பெறும் யோகங்கள் முதல் நிலை யோகமாக செயல்படும். அதே நேரத்தில் குரு சந்திரனால் கிடைக்கப்பெறும் யோகங்கள், செவ்வாய் சந்திரனால் கிடைக்கப்பெறும் யோகங்கள், சூரியன் குருவினால் கிடைக்கப்பெறும் யோகங்கள், சூரிய சந்திரனால் கிடைக்கப்பெறும் யோகங்கள் யோகம் என்கின்ற பெயரில் துன்பம் தரும் அமைப்புகளாக மாறிவிடும் வாய்ப்புகளும் உண்டு. ஒரு துலா லக்னம் சிவராஜ யோகம் இருக்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட போகிறான்னு அர்த்தம். பதவி, அந்தஸ்து, அதிகாரம், அரசு வேலை இதையெல்லாம் கொடுத்துட்டு அதனாலேயே வாழ்க்கையை முடக்கி போட்டுவிடும் தன்மை உண்டு. துலா லக்னத்துக்கு குருச்சந்திர யோகம் எப்போதும் சிக்கலை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். 6ஆம் அதிபதி என்கின்ற முறையில் குரு அவயோகியாகி சந்திரனோடு தொடர்பு கொள்ளும்போது பலவித சிக்கல்களை ஜாதகருக்கு கொடுப்பார். யோகம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் கூட உங்கள் லக்ன சுபர்களால் கிடைக்கிற யோகம் முழுமையாக உங்களை நிம்மதியாக இருக்க வைக்கும். லக்ன அவயோகிகளால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை கெடுத்து விடுவார்கள்ங்கிற அமைப்பிலே தான், புரிஞ்சுதுங்களா? விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு குருச்சந்திர யோகம் முதல் நிலையானது. அமாவாசை பௌர்ணமி யோகங்கள் வெகு சிறப்பானது. தர்மகர்மாதிபதி யோகம் இவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். விருச்சிக லக்னம் தான் இருக்கிறதுல பெஸ்ட் தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள ஒரு லக்னம். இவர்களுக்கு செவ்வாயால் கிடைக்கக்கூடிய செவ்வாய் குரு இணைவு, செவ்வாய் சந்திரன் இணைவு இதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் முதல் நிலை யோகங்களாக இருக்கும். செவ்வாய் சுக்கரன் இணைவு இரண்டாம் நிலை யோகமாக போயிடும். புதனால் கிடைக்கக்கூடியதோ சனியால் கிடைக்கக்கூடிய யோகங்களோ இவர்களுக்கு முழுமையாக நற்பலன்களை தரும் அமைப்பு கிடையாது. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருச்சந்திர யோகம் முதன்மையான ஒரு யோகம். சிவராஜ யோகம் வெகு சிறப்பான நன்மைகளை தரக்கூடியது. சந்திரமங்கல யோகமும் ஒரு மாதிரி கலப்பு பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். சந்திரன் குரு இணைவுனால், செவ்வாய் குரு இணைவுனால் கிடைக்கக்கூடிய குருமங்கல யோகமானது இவர்களுக்கு முதல் தர யோகமாக செயல்படும் தன்மை கொண்டதாகும்.
மற்றபடி புதனால் கிடைக்கக்கூடிய பத்திர யோகமோ சனியால் கிடைக்கக்கூடிய யோகங்களோ இவர்களுக்கு பெரும் நன்மைகளை தராது. அதிலையும் சுக்கரன் தரக்கூடிய மாளவிகா யோகம் இவர்களுக்கு நன்மையோடு சேர்த்து பலவிதமான சிக்கல்களையும் தரக்கூடிய அமைப்பாகவே உருவாகிறது. ஏன்னா அவர் ஆறாம் அதிபதியாக வர்றதுதான். மகர லக்கண ஜாதகர்களுக்கு புதன் சுக்கரன் சனியினால் கிடைக்கக்கூடிய யோகங்களே முதல் நிலை யோகமாக செயல்படும். மாளவிகா யோகம் புதனும் சுக்கரனும் இணைவதனால் கிடைக்கக்கூடிய தர்மகர்ம அதிபதி யோகம், மதன கோபால யோகம், சனி பகவான் ஆட்சி பெறுவதனால் கிடைக்கக்கூடிய சசயோகம், இதுவே இவர்களுக்கு சிறப்பான முதல்நிலை யோகங்களாக செயல்படும். தவிர இவர்களுக்கு மகர லக்னத்திற்கு ஏற்படும் குருச்சந்திர யோகம் என்பது பெரிய யோகத்தையும் நன்மைகளையும் தரும் அமைப்பாக இருக்காது. சிவராஜ யோகம் என்பது கடும் துன்பங்களையும் சிக்கலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். நம்மளோட எதிரிகள் ரெண்டு பேர் இணைகிறாங்க, ரெண்டு கிரகங்கள் இணைவதனால் கிடைக்கிறது யோகம். ஆனால் அது நம்ம லக்னத்துக்கு சுபமா, நம்ம லக்னத்துக்கு அவர்கள் உருப்படுற கிரகங்களா, அல்லது ஆகாததை செய்யக்கூடிய கிரகங்களான யோகத்தினால் சிலருக்கு நன்மையும் பலருக்கு தீமையும் ஏற்படும். நிறைய பௌர்ணமி யோகம் கொண்ட ஜாதகங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கிறதுல, கல்யாணமே பண்ணிக்காம போயிடுறாங்க. ஈகோ கிளாஸ்னால யார் கூடயும் ஒட்டாமல் போயிடுவாங்க. அது எல்லாருக்கும் பௌர்ணமி யோகம் சிறப்பு என்று பொதுவான விதிகளில் எடுத்துக்கொள்ள முடியாது. கும்பலக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புதன் சுக்கரன் மற்றும் சனி தரும் யோகங்களே முதல் தர யோகங்களாக இருக்கும். இவர்களோடு ராகு இணைந்து கொள்வார். மகரம் கும்பத்துக்கு ராகு ஒரு மாதிரி நல்லது செய்யக்கூடிய கிரகம். மற்றபடி சூரிய சந்திரன் மற்றும் குருவினால் கிடைக்கக்கூடிய செவ்வாயினால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் பெரும் சிறப்புகளை கொடுத்து விடுவதில்லை. இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு ருச்சக யோகம் இருக்குன்னா கூடவே பாதகத்தையும் சேர்த்து தான் செவ்வாய் செய்வார். கும்பலக்கண ஜாதகத்துக்கு ருச்சக யோகம் இருக்குன்னா அது சிக்கலை தரக்கூடியதாக தரும். குருச்சந்திர யோகம்ங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவராஜ யோகம்ங்கிறது பெரும் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். சந்திரனும் சூரியனும் சம்பந்தப்பட்டாலே சனியுடைய லக்னங்களுக்கு பாதகங்கள் ரெடியாக இருக்கும். மீனலக்கண ஜாதகர்களுக்கு குருவினால் கிடைப்பது, சந்திரனால் கிடைப்பது, செவ்வாயால் கிடைப்பது வெகு சிறப்பை தரும். சூரியனால் கிடைக்கக்கூடிய யோகம் சிறப்புகளோடு சேர்ந்து தடைகளை தரும். புதன் மற்றும் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள், சனியால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நன்மைகளை தரும் அமைப்பு குறைவாகவே இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான. ஸோ உங்கள் லக்னத்துக்கு ஒரு யோகம் முதல் தரமான யோகமா, அது உங்கள் நண்பர்கள் இருவரால் ஏற்படணும். இது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு நண்பர் அல்லது இன்னொரு எதிரி அப்படிங்கிற நிலையிலையாவது ஏற்படும். இப்போ ஒரு உதாரணமா, ஒரு மீனலக்ன ஜாதகம் பிருகுமங்கள யோகம் ஏற்படுகிறது. 2-9 கூடிய செவ்வாயும் 3-8 கூடிய சுக்கரனும் இணைகிறார்கள். இதுல சுக்கரன் முழு அவயோகி ஆகிறார், ஆனா செவ்வாய் வந்து பாக்கிய அதிபதியாக. இந்த யோகமானது 9 இடத்தில் ஏற்படுகிறது. அப்ப இங்கே யோகம் 75% வேலை செய்தாலும் 25% நெகட்டிவ் பலனும் இருக்கவே செய்யும். இதே யோகமானது 8 இடத்தில் ஏற்படுகிறது, அதே மீனலக்னம். 8 இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் இணைந்த நிலையில பிருகுமங்கள யோகம் ஏற்படுது. இப்ப நெகட்டிவ் 75% பாசிட்டிவ் 25% இருக்கும். ஸோ ஒரு யோகம் எங்கே ஏற்படுகிறது, யாரால் ஏற்படுகிறது, அதை தருபவர்கள் நமது லக்ன சுபர்களா அல்லது லக்ன பாவிகளா அல்லது இருவரும் இணைந்த நிலையில் இந்த யோகம் கிடைக்கப்பெறுகிறதா? லக்ன சுபர் ஒரு பக்கம், லக்ன பாவி ஒரு பக்கம் இணைவதன் மூலம் கிடைக்கும் யோகமா? இவைகளை கொண்டுதான் அது முதல் தர யோகமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். எப்போதும் லக்ன நண்பர்கள் தரக்கூடிய யோகங்கள் ஒரு முதல் தர யோகமாகவே இருக்கும். அதே நிலையில் லக்ன நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு துர்ஸ்தானத்திற்கு தகுதியுடையவர்களாக, அதாவது 6 எட்டாம் இடம் 12 இடம் போன்றவற்றுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கும்போது அந்த யோகத்தின் ஊடேயே மனவேதனையும் வலியும் மன நிம்மதியற்ற தன்மையும் சேர்த்தே நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.